புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நவகிரக அரசர்களின் துணையும் அவர்களை படைத்த இறை அருளும் இருந்தால் சாமானியர் கூட சரித்திரம் படைக்க முடியும் என்பதை திண்ணமாய் பதிவு செய்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9444. வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இறையருள் குரு அருள் அவங்க அன்பால நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? இறையருள் ரொம்ப நல்லா இருக்கும் மேம். எத்தனை கோடி பொருள் இருந்தாலும் எல்லை இல்லாத இன்ப வாழ்விருந்தாலும் அத்தனையும் ஒரு நாள் காணலிராகும். அன்னையுணருள் கடலே நிரந்தரமாகும். கலை தெய்வமே கடை கண் பாரம்மா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்வேன். ஓம் சிவசிவோம். சார், ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு நன்றி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அன்னை தெய்வமே அப்படின்னு சொன்னீங்க. அன்னையாகி தந்தையாகி ஆசானாகி எங்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் எங்கள் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் சனி பெயர்ச்சி மகா யாகம் நடத்தினீங்க சார். மிகப்பெரிய சக்ஸஸ், நிறைய பேருக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கிடைச்சிது சார். அதை பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப நன்றி மேம். முதல்ல அதுக்கு நம்ம எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லணும். அத்தனை பேர் வந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த டயத்தில் வந்து காணும் பொங்கல் அதுவுமா நிறைய பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்கணுங்கிறதுக்காகவே என் மேலே அன்பு வச்ச அத்தனை பேருக்கும் வந்தவங்களை திடீர்னு கடைசி டயத்தில் சொன்ன சில பேரும் வந்து அன்போடு வந்து கலந்துக்கிட்டீங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நானே நினச்சே பார்க்கல, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அந்த வேத கோஷங்களோட இதெல்லாம் கேட்டு அவ்வளோ பேர் வந்திருந்தீங்க. அதுக்கு வந்து முதல்ல நம்ம நன்றி சொல்ல வேண்டியது வந்து என் குருவான சனி ஈஸ்வர பகவானுக்கு அந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஒரு வைப்ரேஷன் அங்கே கிடச்சிது. அதுக்கும் வந்து அந்த புகழும் வந்து சனி ஈஸ்வர பகவானுக்கே போய் சேரும் அன்பர்களே. நிச்சயமா சார், இது கூடவே இன்னொரு ஒரு போனஸ் இருக்கு அப்படின்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அதாவது நிகழ்ச்சியை நிறைவு வரைக்கும் பாருங்கப்பா, உங்களுக்காகவே ஒரு சுவாரஸ்ய பொக்கிஷ தகவலும் அது கூடவே ஒரு சிறப்பு பரிசும் இருக்கு இல்லைங்களா சார்? நிச்சயமா நிகழ்ச்சி நிறைவு வரைக்கும் பாருங்க, உங்களுக்காகவே ஒரு ஒரு குறிப்பான ஒரு ஸ்பெஷலான விஷயம் காத்துட்டு இருக்கு சார். முக்கியமா பாத்தீங்களாக்கா, நிறைய பேர் வந்து சும்மா சிம்பிளா வேலை பண்றாங்க சார், ஆனா கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் கிடைக்குது. சில பேர் விழுந்து விழுந்து வேலை பண்றாங்க, ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம், எந்த ராசிக்காரங்க எந்த லக்னம் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் அடிக்கும் சார்? முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சியோட கடைசியில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ஒரு வழிபாடு சம்பந்தமாக உங்களுக்கு எப்பயும் போல் எப்படி நம்ம துர்கையோட வழிபாடெல்லாம் சொல்லும்பொழுது நம்மளோட அன்பு சகோதரிகள் எப்படி நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பு சகோதரிகள் எப்படி வருஷ வருஷம் பண்ண போகிறீங்களோ இதே மாதிரி ஷியாமலா நவராத்திரியை பற்றி சொல்ல போகிறோம். அதில் பங்கேற்கக்கூடிய அன்பு சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய குட்டீஸுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்ல போகிறோம் இந்த நிகழ்ச்சி இதில். அதே மாதிரி மேடம் கேட்ட மாதிரி ஒரு சில பேருக்கு நல்லா இருக்காங்க, ஒரு சில பேர் இதாக இருக்காங்க. எந்த ராசிக்காரங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, எந்த நட்சத்திரக்காரங்க நல்லா இருப்பாங்கன்னா, இந்த எந்த ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க எந்த நட்சத்திரக்காரங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத விட நம்ம சுயஜாதகம் தான் பேசும். ஏன்னா எல்லா ராசிக்காரர்களும் கோடீஸ்வரர்களாகவும் இருப்பாங்க, எல்லா ராசிக்காரர்களும் சாப்பிடக்கூட காசு இல்லாத ராசிக்காரர்களும் இருப்பாங்க. சில நட்சத்திரங்கள்லாம் நம்ம சொல்லுவோம், வந்து பரணி நட்சத்திரம் தரணி ஆளு, எத்தனையோ பரணி நட்சத்திரக்காரங்க சாப்பிடக்கூட காசு இல்லாதவங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால் அந்த பொது பலன்கள்லாம் வந்து ஒரு அளவு தான். அது வந்து அப்படிங்கும்போது நம்மளோட சுய ஜாதகம், இப்போ மேடம் கேட்ட மாதிரி நிறைய டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா அது எதில் இருக்குன்னா அவங்க அவங்களோட சுய ஜாதகத்தில் இருக்குது அன்பர்களே. நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த சனி பெயர்ச்சியாக இருக்கலாம், குரு பெயர்ச்சியாக இருக்கலாம், ராகுகேது பெயர்ச்சியாக இருக்கலாம், அந்த காலங்களில் தீய காலங்களாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா கோல்சாரம் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் அதோட வேல்யூங்கிறது ஒரு 20% 25% தான். அது நான் தினப்பலன் பற்றி நான் பேசவே மாட்டேன் எப்பயுமே, பட் இருந்தாலும் நான் சொல்கிறதெல்லாம் சனி பெயர்ச்சி ராகுக்கேது பெயர்ச்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இருக்குது, அதுக்குள்ள சக்தி இருக்குது. இருப்பினும் அதில் வந்து ஜென்ரலாகவே ஒருத்தருக்கு யாருக்கு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி நன்றாக இருந்து 2, 6, 10 எந்த தொழில்னால அவங்க வராங்கன்ற கணக்குக்கு வருங்க. அதே மாதிரி அந்த தொழிலில் யார் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்கன்றதை பார்க்கும்பொழுது 2, 9, 11 தன்மைகள் வரக்கூடிய அந்த லக்னத்திலேருந்து பார்க்கும்போது
ராசி மட்டும் கிடையாதுங்க. ராசி மண்டலத்தினால ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அது பொய், சரிங்களா? அது கிடையாது. அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய சுய ஜாதகம் அதுதான் வந்து பேசுங்கிறதா உண்மை. அதனால் அவங்களுக்கு அந்த பீரியடில் அப்படியே வச்சுட்டு அவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி சூப்பராக இருக்குது, ஆறாம் அதிபதி சூப்பராக இருக்குது, ஒம்பதாம் அதிபதி நல்லா இருக்குது, பத்தாம் அதிபதி இருக்குது, பதினோராம் அதிபதி இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாம் இருக்குது. ஆனால் தலை இல்லை, லக்னாதிபதி சரியில்லைன்னா அது போய் சேராது. அதே மாதிரி அந்த நேரத்தில் வரும், இது உடனே ஒரே அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க இருந்துருவாங்களா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த தசாநாதன் வரக்கூடிய காலங்கள், புத்திநாதன் வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு யோகமாக இருந்து சுபத்துவமாக இருந்தது. சுபத்துவம்னா அந்த சுபர்கள் பார்க்கணுங்க, அதாவது அந்த லக்னத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிளானட்ஸ்ன்னு இருப்பாங்க, சரிங்களா? அப்படிங்கும்போது அவங்க ஜாதகத்தில் உள்ள, இப்போ சுக்கரன்னா சுக்கரன் எல்லாருக்கும் நல்லவர் கிடையாது, குரு பகவான்னா குரு பகவான் எல்லாருக்கும் நல்லவர் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்படிங்கும்போது ஜோதிடம்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸுங்க. அதை பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் நல்லா இருக்காங்க, இந்த நட்சத்திரக்காரங்க நல்லா இருக்காங்கன்னு சும்மா ஒரு இதாக சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து பேச்சுக்கு நல்லா இருக்குமே ஒழிஞ்சு யதார்த்தத்துக்கு நல்லா இருக்காது. குறிப்பாக நான் உங்களுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு சொல்கிறேன், இந்த மூலா நட்சத்திரத்து பொண்களை வெறுக்கிறதோ, அதே மாதிரி அந்த ஆயில் நட்சத்திரத்து இவங்களெல்லாம் வெறுக்கிறதெல்லாம் தப்புங்க. அப்படிங்கும்போது அப்படிலாம் கிடையாது. மூல நட்சத்திரத்துக்காரர்கள்லாம் எத்தனையோ மூல நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து ரொம்ப ஜம்முன்னு இருப்பாங்க, இதுதான் உண்மை. அதே மாதிரி எத்தனையோ ஆயில் நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த கல்யாணம் பார்க்கும்பொழுது கட்டப்பொருத்தம் பார்த்து பண்ணுற எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்காங்கன்றது தான் சத்தியமான உண்மை. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இன்னும் நிறைய கேள்விகள் தோணுது, நேர்கள்ட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? விஜயலட்சுமி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பேசுங்கம்மா சார் கிட்ட. அம்மா காலை வணக்கம், விஜயலட்சுமி அம்மா. வணக்கம் சார், நான் உங்ககிட்ட ஒரு 6 மாசம் முடி கேட்டேன். சரிம்மா. நீர் குடிக்க வச்சுக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு இது சொன்னீங்க, நாங்க நல்ல யோசிச்சோம். சரிம்மா, அது வந்து அதுக்கு அந்த புகழ்லாம் இறைவனுக்கே போய் சேருமா, நவகிரக அரசர்களுக்கே போய் சேருமா? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விக்கு வாங்க. எங்க பிள்ளைகள்லாம் பெண்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சார். என்னமா புரியல? நீங்க இதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி அதை பாருங்க, உங்களோட குழந்தைகள்லாம் நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை வீட்டில் இருக்க குட்டீஸை பண்ண வைங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட காலங்களை விட வளரக்கூடிய பயிர்கள் தான் நல்லா வரணும். அதனால் அந்த வழிபாடுகளை கற்றுக் கொடுங்க. எத்தனையோ கற்றுக் கொடுக்குறோம், அந்த சத்காரியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்ம காலங்கள் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பக்தி வந்து அவங்கள காப்பாற்றுங்கிறது தான் சத்தியமான உண்மை. அழைத்த அன்பான சகோதரிக்கு நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? மேடம், சிவகாசியிலிருந்து தேவிபாலா. சொல்லுங்கம்மா, இன்றைக்கி யாருக்காக கேட்க போறீங்க? மகனுக்காக கேட்கணும். ஓகே, அவருடைய வயதுமா? வயது 16 சார். ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க தேவிமா. ரிஷப ராசி. ஓகே, இது ரிஷப லக்னம், கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம், 3 பாவம். ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? சூப்பரா இருப்பாருமா, கவலைப்படாதீங்க. சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா. திருவேங்கடம் தெரியுமா? திருவேங்கடம் ரோடு தெரியுமா? திருவேங்கடம் ரோட்ல போனீங்கன்னா செவல்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும். இந்த செவல்பட்டியில போய் அங்க போய் கேளுங்க, இந்த வேத ஒரு 10 தலைமுறையா அந்த கூட கோயில்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஐயமார் கோயில்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது வந்து வேதங்கள் நிறைந்த ஒரு கோயில். அம்மா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கே வந்து செவல்பட்டியில் இறங்கி அது கூட கோயில்னு கேட்டால் சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுங்க. உங்கள் பையன் வந்து ரொம்ப நல்ல பையன், கோவக்கார பையன், ஆனால் ரொம்ப நல்ல பையம்மா, நல்லா சிறப்பாக வருவார்மா. தீய பழக்கங்கள் வந்துருச்சுன்னா உடனே கண்டிச்சிடணும்மா, விட்டுறக்கூடாதுமா. இந்த நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் இன்றைக்கி பாருங்கள், நான் சில வழிபாடுகள் சொல்லித்தரேம்மா அந்த நிகழ்ச்சி முடியும் போது. அதையும் பாருங்கள், பார்க்கும்பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும். அந்த கூட கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா, நிறைய மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் வணங்கக்கூடிய அந்த மீசமுருக்கன தெய்வங்கள் நிறைய அங்கேயும் இருக்குமா. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுகிறீங்க? பரவாயில்ல சுந்தரிமா, என்ன கேக்கணும் உங்க அன்பு மகனுக்காக?
அவர் வந்து படிக்கலாமா மேல்கொண்டு, இல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலாமா? ஃபியூச்சர் உரிமயமான எதிர்காலம் அன்பு மகனுக்காகவே காத்துட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க. சிறப்பு கணித்து சொல்வாரமா கேட்கலாம். காலை வணக்கம் சுந்தரியம்மா. ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள்மா, அடுத்த தடவை பேசும்போது கொஞ்சம் வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் கேட்கும் எங்களுக்கும் கேட்கும். அதே மாதிரி அந்த அவருடைய பிறந்த நாள் வரும்பொழுது எங்களுடைய நம்பரான 8110933000 நம்பருக்கு அனுப்புங்கம்மா. கால் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு அன்பான அழகிய ஒரு ஆன்மீக பரிசு உங்களுக்கு அனுப்பப்படும். ஏன்னா நிகழ்ச்சிக்கு நீங்கள் பேசினனால நெருங்கி வர்றதுனால நான் சொன்னேம்மா. அவரை பொறுத்த வரைக்கும் மேலே படிக்கணும்மா, நிறைய படிக்க வைங்கம்மா. நல்லா படித்து வரும்போது ஒரு பெரிய உத்தியோகத்து போவார், வெளிநாடுக்கு இப்போதைக்கு வேண்டாம்மா. நன்றி சார். நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ஜனனகால ஜாதகம் பேஸ் பண்ணி தான் நடக்குது. இந்த ராசி பலன்லாம் வந்து பாக்காதீங்கப்பா, கொஞ்சம் தான் வந்து அது பாசிட்டிவா இருக்கும்னு சொல்றீங்க சார். அப்போ அந்த ஹோமம் மட்டும் நாங்க ஏன் பண்ணணும், கோயிலுக்கு நாங்க ஏன் போகணும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே உட்காந்துக்கலாமே. அதாவது இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நான் திருப்பியே சொல்கிறேன், நான் கோல்சாரத்துக்கு எதிராக நான் ஒரு நாள் கூட பேசலை. நான் சொல்கிறது அதுலேயே பயந்துக்காதீங்க. நான் சொல்கிறது ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை. ஏன்னா ஜோதிட கலையில் இன்றைக்கி நேற்று வரலங்க, நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மகாபாரதத்தில் எடுத்தீங்கன்னா, நம்ம இவர் எடுக்கும்போது துரியோதனன் எடுக்கும்போது, மாவீரன் துரியோதனன் எடுக்கும்போது டபுள் அண்டர்லைன், அவர் கெட்டவர் நல்லவர்லாம் அடுத்து. ஆனால் மாவீரன் துரியோதனன் வந்து சகாதேவன் கிட்ட போய் அவர் கேட்குறார் அப்படிங்கும்பொழுது, என்னுடைய சுய ஜாதகப்படி நான் என்றைக்கு போர் தொடுத்தனா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், அமாவாசையில் பண்ணுன்றார். அப்போ உடனே ஜுஜூ இப்படி ஆயிடுதே அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்காக ஒரு பரிகாரம் பண்ணது தான் கிருஷ்ணர். அப்போ தான் ஒரு அமாவாசையவே உருவாக்குறார். இதெல்லாம் உங்களுக்கு இதிகாசங்கள் புராணங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி வந்ததோ நேற்று வந்தது கிடையாது ஜோதிடம். அப்போது இது எதுக்காக சொல்கிறேன், இப்போ மேடம் கேட்ட கேள்விக்கு எங்கே எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்கக்கூடாது. அதுதான் வந்து பரிகாரம் வழிபாடுகளுங்கிறது. அது வந்து அப்படியே தலையெழுத்து மாத்திரம் அப்படி அல்ல. அந்த சுய ஜாதகத்தில் அப்போ என்ன பண்ணுறார், அவரை அழிக்கவே முடியாத ஸ்வரூபம் வரும்போது என்ன பண்ணுறார், ட்ரிக் பண்ணுறார். யார், நம்ம கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், உடனே என்ன பண்ணுறாரு, அம்மாவுக்கு முன்னாடி நீ வெறும்னு போவியா, வெறும்னு லங்கோடா கட்டிக்கோ. கரெக்டாக பாருங்கள், இதை தான் நான் என்ன சொல்கிறேன், சூட்சம நிலைகளை அறிந்த ஒரு ஜோதிடருக்கு அவர்களை யார் அவங்கள நம்பி வராங்களோ வாழ வைக்க முடியும். அந்த சூட்சமங்கிறது கண்ணுக்கு தெரியாது, ஸ்தூலம்ங்கிறது கண்ணுக்கு தெரியும். அப்போ எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணணும், எந்த நேரத்தில் ஹோமங்கள் பண்ணணும், எந்த நேரத்தில் பரிகாரங்கள் பண்ணணும்னு இருக்கு. பார்க்குறதுக்கெல்லாம் உடனே நவகிரக ஹோமம் நவகிரக ஹோமம் நவகிரகம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய 9 பிளானெட்டில் 4 பிளானெட் உங்களுக்கு கொடுக்குற பிளானெட்டாக இருக்கும், இல்லை ஒரு 3 பிளானெட் கொடுக்குற பிளானெட்டாக இருக்கும். கொடுக்குற பிளானெட்டை கட்டி போட்டால் என்ன பண்ணும், கொடுக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறது என்னென்னா, ஜோதிடம் என்பது உண்மையே அது இன்றைக்கி நேற்று வந்த ஒரு சைனாக்காரங்க கொண்டு வந்ததோ, இப்போ லோக்கலில் இருக்கவங்களாம் சொல்லி பொம்மை வைக்கிறதோ, இதெல்லாம் கிடையாது ஜோதிடம் அப்படிங்கும் பொழுது. இது நம்ம அதை வழிபாடுகள் ரீதியாக தெரிஞ்சுட்டு, கோல்சாரங்கள் உண்மையே இருப்பினும் உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துக்கும் பொழுது பயமில்லாமல் வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை கிடைக்குதுங்கிறதா உண்மை. நம்ம கூட பயணப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும், எங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த ஸ்டூடெண்ட்ஸுமோ நம்மளை ஃபாலோ பண்ணுற யாருமே வந்து பயப்படுறதா பயப்படாமல் ஜெயிச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த சூட்சம நிலையை அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்றது தான் சத்தியமான உண்மை. பார்த்தனுக்கு உபதேசம் செய்த பார்த்த சாரதி பெருமாள் மாதிரி எங்கள் எல்லாருக்கும் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும், இன்னும் நிறைய கேள்விகள் தோணுது, நேர்கள்ட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், நினைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? கார்த்திக் சார். சொல்லுங்க கார்த்திக் சார், யாருக்காக கேட்க போறீங்க? ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம்? என்னுடைய ராசி வந்து மீன ராசி. ஓகே, நட்சத்திரம்? எனக்கு தெரியாது மேடம், அதெல்லாம் எனக்கு. சரி பரவாயில்ல, என்ன கேட்கணும் உங்களுக்காக கார்த்திக் சொல்லுங்க. கவர்மெண்ட் எல்லாம் ஒரு 8 வருஷமா ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்குமான ஒரு சந்தேகம். அதனால ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். காலை வணக்கம் திரு கார்த்திக் அவர்களே. சொல்லுங்க சார். ரொம்ப காலை வணக்கம் சார். சாரி, வணக்கம் வணக்கம், காலை வணக்கம். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குற, ஃப்ரெண்ட்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும் சார், ஆனால் வந்து இப்போ 2-3 வருஷமாக இல்லை சார், ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் வேணால் போட்டு ஒதுக்கிட்டேன். சரி, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் செய்ய வேண்டியது திருச்செந்தூர் முருகனை வந்து அவர் காலை போய் பிடிச்சிக்கோங்க. அவரை வந்து ரொம்ப அவரை குருவாக நினச்சி, குருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் முருகா கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. அமாவாசைக்கு போகணும், பௌர்ணமிக்கு போகணும், அப்படி போகணும் இப்படி போகணும் அதெல்லாம் அவசியம் இல்லை. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கும்பொழுது அவர் என்னைக்கு உங்களை கூப்பிட்றாரோ அன்னைக்கு போங்க. அது வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் திருச்செந்தூர் முருகனை நினச்சிக்கணும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண் தெய்வத்தையும், அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபடக்கூடிய
அந்த பல பந்தி படையல்ல ஒரு தெய்வத்துக்கு சைவ படையலும் உண்டு அசைவ படையலும் உண்டு, அதுதான் உங்கள் குலசாமி. அந்த குலசாமியை விடக்கூடாதுங்க. இருப்பினும் உங்களுடைய ஜனனகால ஜாதகமே பேசும். உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் ஜனனகால ஜாதகத்தை வேலூரில் போய் பார்த்துக்கோங்க ஐயா, நல்ல மாற்றங்கள் வரும். சிவபெருமானை வழிபட்டுட்டே இருங்க. பண்ண பண்ண ஞாயிற்றுக்கிழமை 4:00 to 6:00 வரும்போது 5:00 to 6:00 வழிபட வழிபட அதுக்கான பாதையை சிவபெருமான் கொடுப்பார். ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க மிஸ்டர் கார்த்திக். தேங்க்யூ. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரும் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், நான் சேகர் பேசுறேன். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? யாருக்காக பேசுறேன்? சேகர் பேசுறேன். ஓகே, உங்க வயது? 68 மேடம். ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க ஐயா. தனு ராசி, துலாசனம் 3 நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? அன்பானவர், போல்டா பேசுவீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா நல்ல ஒரு ஆசானை பாருங்க. அதே மாதிரி நீங்கள் விடாமல் வழிபட வேண்டியது யாரை பிடிச்சிக்கணும்னா அகத்தியர் சித்தரை வழிபாடு செஞ்சுக்கோங்க ஐயா. அகத்தாய்வு செய்யுங்க. அகத்தாய்வு செய்ய 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 நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் ஐயா. நீங்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க ஐயா, அது உங்களுக்கு புரிஞ்சிடும். நிறைய விஷயம் புரிஞ்சிடும் ஐயா. புரிய புரியவே உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களோட கர்மதோஷங்கள் விலக விலகவே உங்களை விட்டு போனவங்களும் உங்களை கூப்பிட்டு செய்வாங்க, கூப்பிடுவாங்கன்றது தான் உண்மையாக. நன்றி சார். நாங்கள் எல்லாருமே வெற்றி வாழ்க்கையை வாழணும் சார், அதற்கு ஒரு வழி சொல்லுங்க சார். வெற்றி வாழ்க்கை வாழணும்னா அன்பான சகோதரர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் உண்மை சத்தியம், சரிங்களா? அப்போது நம்ம வீட்டில் என்ன தான் இருந்தாலுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு பெண் குழந்தையே பிறக்குதுன்னா பெண் குழந்தை பிறக்குதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ உங்களுக்கே கூட பெண் குழந்தைகள் பிறந்திருக்கலாம். நம்ம வீட்டில் என்ன சொல்லுவோம்? மகாலட்சுமி பிறந்திருக்காங்கன்னா சொல்லுவோம். எந்த ஒரு வீட்டில் நீங்கள் சாமி கும்பிடுங்க கும்பிடாமல் போங்க, அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம், நான் அதுக்குள்ளெல்லாம் வரல, சரிங்களா? பட் இருந்தாலும் அது உங்கள் நம்பிக்கை. இருந்தாலும் எந்த ஒரு வீட்டில் நீங்கள் சுவாமியே கும்பிடலைனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை யார் ஒருத்தர் சந்தோஷமாக வச்சுருக்காங்களோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாகவே வெற்றியும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. நம்ம என்ன தான் உருகி தருகி சுவாமியை கும்பிட்டு என்ன தான் ஜாதக கட்டத்தை தூக்கி நம்ம ஒவ்வொரு ஊராக போனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அழுதுண்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டில் அவ்வளோ வெற்றிகளோ செல்வ செழிப்புகளோ வர்றதில்லைங்கிறது தான் யதார்த்த உண்மை. அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அதில் சில தவறுகள் இருக்கலாம், பட் இருந்தாலும் அவங்கள எடுத்து புரிய வச்சு யார் ஒருத்தர் அணைச்சி கொண்டு போகிற, எத்தனையோ பேர்கிட்ட நம்ம வெளியவே நம்ம போகிறோம், சகோதரர்களே அன்பான சகோதரர்களே வெளியவே போகிறோம், பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து சிரிக்கிறோம், எல்லாரையும் நமக்கு பிடிக்குதா அப்படிலாம் இல்லை இல்லை அப்படிங்கும்பொழுது அப்போ நம்ம எப்படி ஒரு சும்மாவாச்சும் ஏன்றோம்ல, அந்த மாதிரியாவது ஆக்சுவலாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை கொண்டு வந்து பாருங்கள். அதுக்கு மந்திரம்லாம் தேவையில்லை, இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. இது செய்யும் பொழுதே உங்கள் வீட்டில் ஒரு நிம்மதி கிடச்சிருங்கிறது தான் யதார்த்த உண்மை சார். இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ரகசிய பொக்கிஷ தகவல் நிகழ்ச்சி நிறைவில் சொல்கிறேன்னு சொன்னீங்க சார், அந்த தகவல். ஷியோர். அதே மாதிரி இது வந்து ஷியாமலா நவராத்திரி. இந்த ஷியாமலா நவராத்திரி வழிபாடுகளை எல்லாருமே செய்யுங்க. இப்போ வரக்கூடிய அமாவாசை இன்னையிலேருந்து நாளையிலேருந்து இதை ஆரம்பிங்க. இந்த ஆரம்பிக்கக்கூடிய இந்த 9 நாட்களை பற்றி நம்ம எல்லா தகவலும் வந்து என்ன பண்ணுறோன்னா இதுக்கு நமக்கு நேரம் பத்தாது அப்படிங்கும் போது நாளைக்கு லைவ் நம்ம இதில் பண்ணும்போது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் தயவு செஞ்சு நம்மளோட அன்பான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி பார்க்கக்கூடிய அன்பர்கள்லாம் வந்து அதை பாருங்கள். பார்க்கும்பொழுது அது எளிமையான வழிபாடுகள், ஒவ்வொரு நாள் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்காக, என்னோடய அன்பான நேயர்களுக்காக, நம்ம குடும்பத்தாருக்காக, நம்ம ஒரு 100 குழந்தைங்களுக்காக சில வெள்ளி பொருள்களும் அதே மாதிரி ஒரு சில ஆன்மீக சம்மந்தமான கிஃப்ட்ஸும் எடுத்து பூஜையில் வைப்போம். அதில் யார் ஒருத்தர் வந்து இதில் உட்காந்து நீங்கள் இந்த பூஜைகள்லாம் எப்படி நான் நவராத்திரி கைட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களோ அதை முடித்த உடனே 9 நாள் முடித்த உடனே அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் உங்களுக்கு டெய்லி உள்ள ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிங்கன்னா நேரடியாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக அந்த அன்பு பரிசை உங்கள் குழந்தைங்களோட வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. இதுதான் ஆனால் அந்த ஷியாமலா நவராத்திரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாளைக்கு நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். இந்த லைவுக்கு வந்து பாருங்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டில் வழிபாடுகள் பண்ணுங்கள், சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் இந்த ஷியாமலாதேவி கொடுப்பாங்கன்றது தான் உண்மை.
இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லணும் சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கோடான கோடி நன்றிகள். மிக்க நன்றி மேடம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது. முன்னனுமதி பெற்று முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வந்து பார்க்கலாம். திருச்சிலையும் ஆஃபீஸ் இருக்குது. செவ்வாய் புதன் வியாழன் அங்கே இருப்போம். எல்லா நிகழ்ச்சியும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்கும். நண்பர்களே, மற்ற மகிழ்ச்சி. நன்றி. அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசிபலன் காத்துட்டு இருக்க. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.